சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இன்றுடன் தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதனையொட்டி நேற்று நடைபெற்ற பிரிவு உபசாரா விழாவில் பெற்றோருக்கு நன்றி தெரிவித்த அவர் கண் கலங்கினார். தனது அதிரடி தீர்ப்புகளாலும் கருத்துக்களாலும் கவனம் பெற்ற நீதிபதி என் கிருபாகரன் 1959 ஆகஸ்ட் 21 பிறந்தவர். 1985 செப்டம்பர் 4 வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்ட கிருபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் கடந்த 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2011 குடியரசுத் தலைவரால் இந்திய நிரந்தர நீதிபதியாகவும் அவர் பணியமர்த்தப்பட்டார். பல்வேறு துறைகளில் சமூக நலன் சார்ந்து இவர் வெளியிட்ட கருத்துக்களும் பிறப்பித்த உத்தரவுகளும் அதிர்வலையை ஏற்படுத்த தவறியதில்லை. குறிப்பாக டிக்டாக் செயலிக்கு தடை, இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கு கட்டாய ஹெல்மெட், பிராங்க் ஷோக்களை எடுக்கவும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பவும் தடை, அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள், ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகள் தீபா மற்றும் தீபக் என அறிவித்தது உள்ளிட்ட இவர் வழங்கிய தீர்ப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவை. அதேபோல அவர் எழுப்பும் கேள்விகளும் வெளியிடும் கருத்துக்களும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தியவை என்பதில் மாற்று கருத்தில்லை. மத்திய அரசு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதற்கு முன்பே பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்த கிருபாகரன் நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் தற்கொலையை அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றே அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். 100 வேலை மிகவும் பயனுள்ள திட்டம் என்றும், ஆனால் அந்த திட்டத்தின் பணியாளர்கள் வேலை செய்யாமல் மரத்தடியில் அமர்ந்து பேசி பொழுதுபோக்குவது கேவலமானது என்று சாடிய நீதிபதி கிருபாகரன் பிரியாணி, குவார்டர் பாட்டில் மற்றும் சில ஆயிரங்களுக்காக தனது வாக்குகளை விற்பனை செய்துவிட்டு நல்ல அரசியல் தலைவர்களை மக்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றும் சாடியிருந்தார். பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்யும் தண்டனையை விதிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், 2017 ஊதிய குழுவில் உள்ள முரண்பாடுகளை களைவது தொடர்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய விவகாரத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களை விட அதிக ஊதியம் வாங்கிக் கொண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இப்படி போராட்டம் நடத்தலாமா என்று எழுப்பிய கேள்வி கவனம் பெற்றது. அரசு அதிகாரிகளின் ஊதியத்தை தாண்டி லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று கூறிய அவர், இந்தியாவில் கிரிக்கெட்டிற்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றும் வருத்தம் தெரிவித்திருந்தார். இப்படி தனது தீர்ப்புகளாலும் கருத்துக்களாலும் சமூக அக்கறையோடு பணியாற்றிய கிருபாகரன் தனது 12 நீதிபதி பணியை தனது 62 நிறைவு செய்திருக்கிறார். Thank you.